ஆகியோரொடி தான் பிறந்த ஊரான நாச்சிக்குப்பத்துக்கு சென்று தனது பெற்றோர்களின் நினைவிடத்தில் பூஜை செய்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய பிறந்த ஊரான கிருஷ்ணகிரி நாச்சிக்குப்பத்துக்கு சென்று அங்கு தனது பெற்றோருடைய நினைவிடத்தில் வழிபாடு நடத்தி, அதற்கு முக்கியமாக என்ன காரணம் அப்படின்னா ஜெயிலருடைய வெற்றி. ஆல்ரெடி முன்னதாக பார்த்தீங்கன்னா இமயமலைக்கு சென்று ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பின்னர் பெங்களூரில் ஜெயன் நகரில் உள்ள பேருந்து நடத்துனராக பணியாற்றிய போது பனிமலையில் சென்று போக்குவரத்து ஊழியர்கள் பழைய நண்பர்கள் சந்தித்து அவர்களிடம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாரு. அதை நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம். இப்போ அதிரடியாக தன்னுடைய பெற்றோருடைய நினைவிடத்துக்கு சென்று அங்கு பூஜை செய்து கிருஷ்ணகிரி மக்களின் ஆசையை அங்கு நிறைவேற்றியிருக்கார். ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கள் ஊரில் பிறந்தார் அப்படின்றது எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு. கண்டிப்பாக ஒரு தடையாவது எங்கள் ஊருக்கு வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு. இந்த தருணம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான தருணமாக இருக்கும். இப்போ தான் பிறந்த ஊரை நேரடியாகவே போய் பார்த்து அவர் ரசித்து கொண்டாடியிருப்பார். எல்லா மக்களிடம் சேர்ந்து கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கொள்வார். அந்த ஃபோட்டோஸ் வரும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் நினைக்கிறேன். கமலஹாசன் பார்த்தீங்கன்னாக்கா விக்ரம் படம் வெற்றி அப்படின்னோடனே தன்னுடைய முதலாளியான முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட போய் நின்னார். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா பழைய நண்பர்கிட்ட போய் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தான் பிறந்த ஊரில் இருக்கிற மக்களிடம் போய் கொண்டாடுறாரு. இதுதான் தலைவர் முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி அதில் தெரியுது. இதுதான் தலைவருடைய ஜெயிலர் வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம். எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய குணமே ஒரு அற்புத குணம் என்றது இந்த பதிவு மூலம் தெல்ல தெளிவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அண்ணன் சத்யநாராயண ராவ் அவர் போயிட்டு ஒரு தொலைக்காட்சி ஒன்றில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படங்களில் நீங்கள் பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீலிங்ஸ் அப்படின்னு. அவர் சொன்னார், அபூர்வ ராகங்கள் நான் முதல் படம் பார்க்கக்குள்ள பார்த்து நானே கண் கலங்கிட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய தம்பி நடித்த முதல் படத்தை பார்த்து மக்கள் எல்லாம் ரொம்பவும் ஜாலியாக ரசித்து பார்த்ததில் எனக்கு ரொம்பவும் அது ஆனந்த கண்ணீர் போல் நான் கண்ணீர் விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லக்குள்ளே அப்படியே அவருக்கு கண் கலங்குது. அபூர்வ ராகங்கள் என்ன ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. நம்ம ஸ்ரீவித்யா அவர்கள் பாடுறாங்க. தலைவர் பார்த்தீங்கன்னா தூரத்தில் நின்றுட்டு அந்த பாடலை கேட்பார். இதை அவங்க பார்ப்பாங்க, கண்ணிலேருந்து கண்ணீர் வழியும். அது வந்து எவ்வளோ அந்த ஒரு தருணம் எவ்வளோ கதையை சொல்லுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சீனை ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ஜெயிலர் படம் பார்த்தேன். பெருசாக ஒன்றும் வசனம்லாம் இல்லை, முகபாவமும் உடற்மொழியுமே நடிப்பை பிரமாதமாக வெளிப்படுத்தியிருக்கார், அருமையாக இருந்துச்சு அப்படின்னு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அண்ணன் சத்யநாராயண ராவ் அற்புத பேட்டி. அது அந்த பேட்டியை நீங்கள் பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய மகிழ்ச்சியை பழைய நண்பர்களுடன் தான் பிறந்த ஊரில் சென்று கொண்டாடியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சத்யநாராயண் ராவ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய முதல் படம் அபூர்வ ராகம் பார்க்கும்போது கண் கலங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மை உள்ளும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவு போல நம்மளுடைய புதிய சேனல் சமுத்திர உலகம், சமுத்திரம் என்றால் கடல் மற்றும் கப்பல், அங்கே நடக்கும் அதிசய நிகழ்வுகளை உங்களுக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டப்போகிறது சமுத்திர உலகம். இந்த சேனலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.